வணக்கம், இது ஜீவா டுடே. இன்றைக்கு நாம் எழுத்தாளர் திரு முத்துகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். பிரதமர் மும்பைக்கு போகும்போது பாத்தீங்கன்னா நிறைய எதிர்பார்ப்பு, என்னன்னா என்ன மாதிரியான செய்திகள் அங்கிருந்து வரப்போகிறது அப்படின்னு சொல்லி மிகவும் துயரமான ஒரு நிகழ்வு. அந்த கட்கோபாரில் மிகப்பெரிய அந்த ஹோர்டிங் இடிந்து விழுந்து பலியானது குறித்து அவர் ஏதாவது பேசுவார் என்று பார்த்தால் அங்கிருந்துதான் அவர் வந்து அவருடைய ரோட் ஷோவே ஆரம்பிச்சிருக்காரு. அதை பற்றி பேசவும் இல்லை, சமூக வலைதளங்களில் ஒரு பதிவும் இல்லை. கூடுதலா பாத்தீங்கன்னா அங்கு மிகப்பெரிய அந்த நெரிசல், மும்பை எந்த அளவுக்கு ஒரு பரபரப்பான நகரம்னு உங்களுக்கு தெரியும். நீங்க எப்படி பாத்தீங்க பிரதமரின் மும்பை ரோட் ஷோவை? நிச்சயமாக நான் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதிலும் நடக்கக்கூடிய மோடியினுடைய ரோட் ஷோஸ் எல்லாவற்றையுமே பிஜேபியுடைய ஒரு பெரிய டிசாஸ்டராக தான் பார்க்கிறேன். அவர் தொடர்ந்து தன்னை முன்னிறுத்த வேண்டும் என்று நினைக்கிறார். எல்லா நிகழ்வுகளுமே ஏதோ அவருக்கான ஒரு படப்பிடிப்பை போலவே நிகழ்கிறது. எல்லா கேமராக்களும் அவரை நோக்கியே திரும்பி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சாரத்தில் அவர் தன்னை தவிர வேறு எதையும், கட்சியின் கொள்கை எல்லாம் தாண்டி தன்னுக்கான ஒரு பெரிய போட்டோ ஷோவை நடத்துற மாதிரி தான் அந்த ரோட் ஷோவை நடத்தி கொண்டிருக்கிறார். குறிப்பாக இன்றைக்கு மும்பையில் ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு கிளைமேட் சேஞ்சால பொதுவாக மும்பையில் நான் ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேல் வசித்தவன். என் வாழ்க்கையில மும்பையில எப்பயுமே ஜூன் முதல் வாரத்தில் தான் மழை தொடங்கும். ஜூன் முதல் வாரம்னா ஒரு 4 அல்லது 5 தேதி என்று நீங்கள் கேலண்டர்ல அப்படி குறிச்சு வைக்கலாம் அந்த மழை தேதி. ஆனால் இன்றைக்கு கிளைமேட் சேஞ்சால் அந்த மழை கொஞ்சம் முன்னகர்ந்திருக்கிறது. எதிர்பாராமல் அங்கே பெய்த மழையும் இந்த புயல் காற்றும் புழுதி காற்றும் அங்கே ஒரு பெரிய பேரழிவை நிகழ்த்தி அதன் இந்த பருவத்தை தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக 2 சம்பவங்கள், ஒன்று காட்கோப்பரில், இன்னொன்று வடாலாவில். வடாலாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 ஸ்கேஃபோல்டிங், ஒரு இரும்பு 20 மாடி கட்டடத்தினுடைய ஸ்கேஃபோல்டிங் விழுந்து சிலர் பலியாகி இருக்கிறார்கள். இங்கே காட்கோப்பரில் ஒரு இல்லீகலான, ஒரு சட்டப்பூர்வமாக இல்லாமல் ஒரு இல்லீகலாக எரெக்ட் பண்ணப்பட்ட ஒரு மிகப்பெரிய போர்டிங். வழக்கமாக அரசாங்கம் சொல்லக்கூடிய அளவை போல் 4-6 மடங்கு பெரிய ஒரு ஹோர்டிங் விழுந்து அதில் பலரும் மரணம் அடைந்திருக்கிறார்கள். அப்படியான ஒரு மரணம் அடைந்த இடத்தில், அதுவும் ஒரு மாலையில், ஒட்டுமொத்த மும்பையும் வேலைக்கு சென்று விட்டு வீட்டுக்கு திரும்புகிற வேளையில் இந்த ரோட் ஷோ என்பதை மோடி நடத்தியிருக்கிறார். அதை பற்றி அவர் எதுவும் பேசவில்லை. அவருக்கு அதை பற்றிய வருத்தம் இல்லை. அல்லது அவர் போய் மும்பையில இந்த பாதிக்கப்பட்ட யாரையும், வழக்கமாகவே அவர் எங்கேயும் சந்திக்கிறது இல்லை. அது எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் எப்பேற்பட்ட பேரழிவில் நடந்தாலும் அவர் சந்திப்பதில்லைன்னு ஒரு இமேஜ் இருக்கு. ஆனால் இங்கே அவர்களுடைய கூட்டணி ஆளுகிற இடத்திலும் அவர் போய் அதை சந்திக்கல, அதை பத்தி பேசல. மாறாக ஒட்டுமொத்த மும்பையுமே அவங்க ஒரு மனநோய் கூடத்தை போல் நேற்று மாலை மாற்றி இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக ஒருவர் ஒரு ரோட் ஷோக்கு வருகிறார் என்றால் அங்கே இருக்கக்கூடிய நகர்ப்புற பேருந்துகள் நிறுத்தம், அங்க இருக்கக்கூடிய சபர்பன் ட்ரெயின்ஸை நிறுத்தியிருக்காங்க. மெட்ரோ ட்ரெயினை பொதுவாக எது நடந்தாலும் கை வைக்க மாட்டார்கள். இந்த முறை மெட்ரோ ரயில் நிலையங்களையும் மூடி இருக்கிறார்கள். குறிப்பாக மெட்ரோவில் இருந்து பல ரயில்களிலிருந்து இறங்கிய மக்களை ஷட்டர்ஸை டவுன் பண்ணி அடைச்சி வச்சிருக்காங்க. உள்ள 1000கணக்கானவர்கள் ஒவ்வொரு ரயில் நிலையத்துக்குள்ளும் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஷட்டர்களுக்குள்ள. அப்ப ஒன்று, சாலையில் 1000கணக்கில் போக்குவரத்துக்கான வழி இல்லாமல் தவித்த மக்கள். ஒரு பக்கம் மழை பெய்து கொண்டிருக்கிறது. அவர் மும்பையில் பொதுவாக ஒருவர் வந்து 2 மணி நேரம் பயணிப்பாங்க, வேலைக்கு போக 2 மணி நேரம், வர 2 மணி நேரம். இப்படி மும்பை ஒரு பெரும் நகரம். அப்ப அப்படியான மக்கள் ஒரு மாலை 6-7 மணிக்கு கிளம்பினாதான் 9 மணிக்கு 8-9 மணிக்கு வீட்டுக்கு போக முடியும். ஆனால் அவர்கள் எல்லாம் 2.5 மணி நேரங்கள் தத்தளித்து இருக்கிறார்கள் இந்த மழையிலும் இந்த போக்குவரத்து நெரிசலிலும். அப்ப இந்த இப்படி ஒரு மழை நேரத்தில் மும்பை நகரத்தை போய் ஸ்தம்பிக்க செய்கிற பிரதமர் எங்கே? இதே வேளையில் எனக்கு ஒரு சம்பவம் இந்த இடத்துல நினைவுக்கு வருகிறது. எப்படி ஒரு 200 கிலோமீட்டர் நீளமான ஒரு விவசாயிகள் ஒரு பேரணியை நடத்தி மும்பையில் சென்று அந்த பேரணி முடிய வேண்டும். மும்பையில் நாளை காலை பகலில் நடந்து சென்றால் மும்பை முழுவதிலும் இருக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு அது பாதிப்பு ஆகும் என்பதால் நள்ளிரவில் சத்தம் இல்லாமல் 1000கணக்கான விவசாயிகள், ஏறக்குறைய 1 லட்சம் பேர் நடந்து சென்று மும்பை நகரத்துக்குள் போய் அங்க போய் அவங்க சேர்ந்து அங்க உறங்கி மும்பை மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது என்று யோசித்த இந்த நாட்டின் விவசாயிகள் எங்கே? இந்த ஒட்டுமொத்த நகரம் ஸ்தம்பித்தாலும் பரவாயில்லை, நான் என்னுடைய ரோட் ஷோ நடத்துவேன் என்கிற பிரதமர் எங்கே என்கிற இந்த உரையாடல் மும்பை நகரம் முழுக்க தொடங்கி இருக்கிறது. மும்பை நகரம் முழுவதிலும் இந்த இந்த அதாவது இந்த இந்த போக்குவரத்து நெருக்கடி மட்டுமல்ல, ஏற்கனவே அவர்கள் இந்த 10 ஆண்டுகளாக சந்தித்த துயரங்களினுடைய உச்சமான டாப்பிங் ஆகத்தான் நான் நேற்று நடந்த சம்பவத்தை பார்க்கிறேன். அப்ப விலைவாசி உயர்வு தொடங்கி இந்த 10 ஆண்டுகளில் எத்தகைய சீரழிவுகளை மக்கள் சந்தித்திருக்கிறார்கள்? குறிப்பாக மும்பை போன்ற நகரங்களில் விலைவாசி என்பது
கட்டுக்கடங்காமல், ஏன்னா அந்த நகரம் எப்பயுமே ஒரு காஸ்ட்லியான ஒரு நகரம், அப்ப அங்கே எல்லாம் கட்டுக்கடங்காமல் ஏறி இருக்கிறது, விலைவாசி, வாடகை, நமக்கு தெரியும் பெட்ரோல், டீசல், எல்பிஜி என்ற எல்லாவற்றையுமே. ஆனால் மும்பையில நீங்க நான் நிறைய முறை போய் வந்திருக்கிறேன், அங்க இருக்க நண்பர்கள் சொல்லுவாங்க இதெல்லாம் ஏத்தட்டுங்க, 10 ஆண்டுகளாக எங்களுக்கு சம்பளம் 1% ஏறவில்லை, நாங்கள் அதே சம்பளத்தை வைத்துக் கொண்டு தத்தளித்து கொண்டு இருக்கிறோம். அப்ப அப்படி இந்த ஒட்டுமொத்த தேசமும் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த டிசாஸ்டரஸ் ரோட் ஷோஸ் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிச்சயமா இதுல இருந்து ரெண்டு விஷயங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்க சொல்றதுல இருந்து விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான ஒரு அறிவு கூட பிரதமருக்கு இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறீங்க. இவர் வந்து தனக்கு ஆதரவு திரட்டுவதற்காக சென்ற பயணம் வந்து எதிராக திரும்பி விட்டது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து பாத்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கிறாரு, பாஜக பிளவுபட போகிறது அப்படின்றாரு. இவங்க ஒரு பக்கம் 400க்கு மேல நாங்க எடுத்து ஆட்சியை பிடிக்க போறோம்னு சொன்னா இவர் ஒரேடியா அடிமடியிலே கை வைக்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்றாரு. அது அதற்கு ஏதாவது வந்து முகாந்திரம் இருக்கிறதா அப்படி கட்சி பிளவுபட போகிறது? நிறைய முகாந்திரங்கள் இருக்கிறது ஜெனிஃபர். நாம் இந்த தேர்தல் களத்தை உற்று நோக்கினால் அவைகளை எல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல இந்த பாஜக என்கிற கட்சிக்குள் ஜனநாயகம் என்பது துளியும் இல்லை. அந்த பாஜக என்கிற கட்சியில் தேசிய அளவில் 2 தலைவர்கள், ஒன்று மோடி, இன்னொன்று அமித்ஷா. இவர்களை தவிர அந்த கட்சியினுடைய தலைவராக சொல்லப்படுகிற நட்டா தொடங்கி எவரும் 2ஆம் கட்ட தலைவர்களை, எவருக்கும் ஒரு அறிக்கை விட ஒரு முடிவெடுக்க அதிகாரம் இல்லை. ஒட்டுமொத்த அதிகாரமும் இவர்கள் இருவரிடம் இருந்துதான் ஃப்ளோ ஆகிறது. அப்ப ஒரு ஒட்டுமொத்த கட்சியை ஒரு அடிமைகள் கூட்டம் போல் எத்தனை காலத்துக்கு நீங்கள் வைத்திருக்க முடியும்? எல்லோருக்கும் சுயமரியாதை இருக்கத்தானே செய்யும். அப்ப 2ஆம் கட்ட தலைவர்களாக அங்கே இருக்கக்கூடிய எவருக்கும் இந்த 10 ஆண்டுகள் கட்சியிலும் மரியாதை இல்லை, ஆட்சி அதிகாரத்திலும் மரியாதை இல்லை. நீங்க டிமானிட்டைசேஷன் நிகழ்ந்த பொழுது அருண்ஜேட்லி சொன்னார், இப்படி ஒரு முடிவை எனக்கே தெரியாதுன்னு. அப்படி என்னால் தொடர்ந்து அடுக்கிக் கொண்டே செல்ல முடியும்? இந்த முடிவுகள் எதுவும் அந்தந்த அந்த அமைச்சர்களுக்கு எதுவும் அவர்களினுடைய நாலேஜிலேயே இல்லை. அப்ப இப்படியாக ஒரு சர்வாதிகாரமான ஒரு போக்கை தன்னுடைய சொந்த கட்சிக்குள்ளும் தன்னுடைய சொந்த ஆட்சி அமைச்சர்கள் மத்தியிலும் வைத்திருப்பது என்பதே உள்ளுக்குள் ஒரு குமுறலை ஏற்படுத்தி கொண்டேதான் இருக்கிறது. நீங்க அதை எந்த அளவுக்கு அதோட உச்சம் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், கடந்த வாரம் வாரணாசியில் ஒரு புகைப்படம் எடுக்கப்படுகிறது. அந்த புகைப்படத்தில் இருவர் இருக்கிறார்கள், மோடி இருக்கிறார், மோடிக்கு சற்று ஒரு 8 பின்னால யோகி இருக்கிறார். ஆனால் பத்திரிகைகளுக்கு அந்த புகைப்படம் அனுப்பப்படும் போது யோகியினுடைய முகம் மாஸ்க் செய்யப்படுகிறது. ஒரு முதலமைச்சரின் முகம், அந்த கட்சியின் ஏறக்குறைய அடுத்த பிரதமர் என்கிற அளவில் பேசப்படுகிற ஒருவரது முகமே மாஸ்கிங் பண்ணப்படுகிறது. அப்ப நீங்க அந்த குருத்வாராக்கு போய் அவர் எடுத்துக்கொண்ட போட்டோஷூட், அது ஒன்றும் யாருக்கும் அவர் சேவை செய்யலாம் போல, அது ஒரு போட்டோஷூட். அப்ப அந்த குருத்வாரா போட்டோஷூட் தொடங்கி எங்கும் நீங்கள் இவரை தவிர மனிதர்களை பார்க்க முடியாது. 10 ஆண்டுகளாக பிரதமர் பதவியில் இருக்கக்கூடிய ஒருவர் எங்கே நடந்து சென்றாலும் கேமராமேனை பின்னுக்கு போ, நிக்கிறவங்களை பின்னுக்கு போ, எல்லாரும் எனக்கு வழி விடுங்க, திருப்பி ரிஹர்சல் பண்ணி திருப்பி டேக் 2, டேக் 3, டேக் 4 ஒரு ஷூட்டிங் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஷூட்டிங்கில் ஒருவர் மட்டுமே நடித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப இது பாயிண்ட் நம்பர் 1 ஆக நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னொரு பக்கம் இந்த 10 ஆண்டுகளில் இந்த கட்சிக்குள் விரும்பியோ விரும்பாமலோ இந்த கட்சியின் கொள்கைகளின்படி இந்த கட்சிக்குள் 10 ஆண்டுகளாக பலர் இருக்காங்க, 20-30 வருஷமா பலர் இருக்காங்க. நீங்கள் இந்த முறை இவர்கள் சீட் கொடுத்திருக்கக்கூடிய விதத்தை நீங்க பார்த்தீர்கள் என்றால், ஒட்டுமொத்த பாஜகவும் எதிர்கட்சியினரை பார்த்து ஒன்றை சொல்ல விரும்புகிறார்கள், நீங்கள் எல்லாம் வாரிசு அரசியல் வாரசியர்கள். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பாஜகவினுடைய குறைந்தபட்சம் 86 MPக்கள் MPக்களினுடைய மகன்களுக்கு சீட் கொடுக்கப்பட்டது. 86 சீட் வந்து வாரிசு அரசியலாக பிள்ளைகளுக்கு கிடைத்திருக்கிறது. அப்ப தொடர்ந்து பிள்ளைகளுக்கு தரப்படுகிற சீட்டுகளில் இருக்கக்கூடிய பிற தலைவர்கள், மாவட்ட அளவிலான அந்த எம்பி தொகுதி அல்லது ஒரு 6-7 MLA தொகுதிக்கு உட்பட்ட தலைமை ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறது. அதை விட இன்னொன்று, இவர்கள் தொடர்ச்சியாக பிற கட்சிகளிலிருந்து யாரையெல்லாம் தங்கள் கட்சிக்குள் அந்த வாஷிங் மிஷின் வழியாக அவங்க அந்த ஒரு பயணம் இருக்கு, அவங்க வாஷிங் மிஷின்குள்ள குதித்து வழக்குகள் எல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டு வெள்ளையை அடிக்கப்பட்டு அவர்கள் வெளியே வர வந்த உடனே அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டு, முதல்வர் பதவி வரை. அப்ப இது இந்த கட்சிக்குள் ஒரு மிகப்பெரிய ஒரு உரையாடல் என்பது தொடங்கி இருக்கிறது. அப்ப அவங்க எல்லாம் கேட்கிறாங்க, நாங்கள் காலங்காலமாக இந்த கட்சிக்குள் இருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு என்ன நடைபெறுகிற இந்த கட்சி என்பதே தெரியவில்லை, வெளியே இருந்து வருபவர்களுக்குத்தான் நீங்கள் இவ்வளவு முக்கியத்துவம் தரப்படுகிறீர்கள் என்றால், நாங்கள் இங்கே வழக்குகளை சந்தித்துக் கொண்டு எல்லா அவமானங்களையும் சந்தித்துக் கொண்டு இந்த கட்சியில் உழைத்துக் கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு எந்த மரியாதையும் இங்கே இல்லை என. அப்ப இந்த கட்சியின் இந்த இரு கொள்கைகளுமே இந்த கட்சிக்குள் இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய குமுறலை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன்.
சரி, அதாவது கட்சி பிளவுபடுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் அதற்கான அடிப்படைகளும் ஏற்கனவே உருவாகிவிட்டது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா பிரதமர் மோடி பாத்தீங்கன்னா அவர் பதவி இல்லாமல் இருப்பதை பற்றி அவரால் நினைத்து கூட பார்க்க முடியாது என்ற கருத்துக்களும் அதை குறித்த செய்திகளும் நிறைய வந்து கொண்டிருக்கிறது. அவர் பேச்சும் பாத்தீங்கன்னா நேற்றைக்கு ஒரு பேச்சு இன்றைக்கு ஒரு பேச்சு என்பது போலத்தான் இருக்கிறது. நாளுக்கு நாள் அவருக்கு பேச்சை எழுதி கொடுப்பவர்கள் பாத்தீங்கன்னா ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா குழந்தை ராமரை மீண்டும் கூடாரத்துக்கு அனுப்பி விடுவார்கள் அப்படின்னு பேசுறாரு. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா நான் எப்போது இஸ்லாமியர்களுக்கு பற்றி வெறுப்பாக பேசினேன், அப்படி எதுவுமே நான் பேசலையே அப்படின்றாரு. எனக்கு இஸ்லாமியர்கள் வீட்டுல இருந்து கேட்க போனால் பிரியாணி வரும் அப்படின்றாரு. நமக்கு புரியவே இல்லை பிரதமர் மோடி வந்து இந்த தேர்தல்ல எதை போக்கஸ் பண்ணி பேசுறாருன்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருது. பிரதமர் இப்படி மாறி மாறி பேசுறதுக்கான காரணமா எதை பாக்குறீங்க? ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான் இது. என்னன்னா 10 ஆண்டுகள் ஒருவர் ஆட்சியில் இருந்திருக்கிறார், பிரதமராக இருந்திருக்கிறார். ஆனால் அவருக்கு மக்கள் மத்தியில் சொல்வதற்கு ஒற்றை சாதனை இல்லை என்கிற அவலம்தான் இதற்கெல்லாம் காரணம். இந்த தேர்தலில் அவர்களுக்கு இந்த 10 ஆண்டுகளில் நாங்கள் இதை செய்தோம் என்று எதையும் சொல்வதற்கில்லை. ரெண்டு விதமாக நீங்கள் இந்திய மக்கள் தொகையை பிரிக்க வேண்டும். ஒன்று, இவர்களுடைய வாட்ஸ்அப் பயிலகத்தில் இருக்கக்கூடியவர்கள். அமித்ஷா சொல்றார், நாங்கள் இந்த நாட்டிலே 32 லட்சம் வாட்ஸ்அப் குழுக்களை தொடங்கி இருக்கிறோம். அந்த வாட்ஸ்அப் குழுக்களில் நாங்கள் உண்மையை சொல்வோம், பொய்யையும் சொல்வோம், வதந்திகளையும் பரப்புவோம் என்று அவரே பேசிய ஒரு காணொளி இன்றைக்கு சுற்றில் இருக்கிறது. நாங்கள் இதில் உண்மையை பேசுவோம், பொய்ய பேசுவோம் அப்படின்னு அவர் ஒரு உள்துறை அமைச்சர் பகிரங்கமாக தன்னுடைய காணொலியில் சொல்கிறார். அப்ப இன்றைக்கு இந்த வாட்ஸ்அப் குழுக்களை தொடர்ந்து தினசரி கேட்டு இதற்கு எதிராக கேள்வியே கேட்காமல் அடிமையாக இருப்பவர்கள் ஜனத்தொகையில் ஒரு பக்கம், அவங்களை நீங்க தனியா விட்டுருங்க. எதிரில் ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்கிறது, அவர்கள் இந்த வாட்ஸ்அப் குழுக்களுக்குள் இல்லை, அவர்கள் இவர்களுடைய இந்த செய்தி நெட்வொர்க்கின் அடிமைகள் இல்லை. அவங்க எல்லாம் இந்த பேச்சை, இந்த விஷயங்களை உற்று கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறார்கள். அப்ப பிரதமருக்கு சொல்வதற்கு எதுவும் இல்லை. மாறாக இந்த தேர்தல் பிரச்சாரம் தொடங்கிய நாளிலிருந்து இந்தியாவின் வரலாற்றில் அல்லது உலக வரலாற்றிலேயே ஒரு பெரும் பதவியை, ஒரு கண்ணியமிக்க உலகின் மிகப்பெரும் ஜனநாயகத்தினுடைய பிரதமராக பதவி வைக்கக்கூடிய ஒருவர் இப்படி தினசரி பொய்யையும் வன்மத்தையும் என்ன சொல்றது, ஒரு 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 அது ஒரு மேடை நாகரிகம் கூட இல்லாத அளவுக்கு பொய்களை தொடர்ந்து பேசுவது இருக்கு இல்லையா. அது வந்து உங்கள் தாலிகளை பறித்து விடுவார்கள், உங்கள் சொத்துக்களை பறித்து விடுவார்கள். அப்ப காங்கிரஸினுடைய மேனிஃபெஸ்டோ என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய மனப்பிரழ்வை கொடுத்திருக்கிறது. ஏனென்றால் காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ நிறைய அற்புதமான கேரண்டிஸை பத்தி பேசுகிறது. இப்ப இந்த காங்கிரஸுடைய மேனிஃபெஸ்டோவை எடுத்துக்கொண்டு விவாதிக்க அவர்கள் தயாராக இல்லை. அவர்கள் வசம் இருக்கக்கூடிய ஒரு மேனிஃபெஸ்டோவை பற்றி பேசுவதற்கே அதில் எதுவும் இல்லை. அப்ப ஒரு பக்கம் இந்த அடிமைகள் அவருடைய 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 சாதனைகள் என்று அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஒவ்வாதவற்றையெல்லாம், உதாரணத்துக்கு G20 தலைவராக அவர் மாறிவிட்டார்னா அதுக்குள்ள இருக்க எல்லா நாட்டுக்கும் ரொட்டேஷன்ல அந்த பதவி வரும். இது ஏதோ மோடி வந்ததுனால இல்ல, வேறு யார் அங்க இருந்தாலும் இந்த சுழற்சி முறையிலே இந்த பதவி இந்தியாவுக்கு வந்திருக்கும். அப்ப இப்படி சம்பந்தம் இல்லாத விஷயங்களை எல்லாம் அவர்கள் சாதனைகளாக தொடர்ந்து சொல்லி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் மக்களுக்கு தெரியும், 105 ரூபாய் விற்கக்கூடிய பெட்ரோல் மோடியின் சாதனை, டிமானடைசேஷன் மோடியின் சாதனை, லட்சக்கணக்கானவர்களுடைய அன்றாட வேலை வாய்ப்பை பறித்த GST என்கிற விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம், அப்படி நாம் அடுக்கி கொண்டே செல்லலாம். அப்ப சாமானிய ஜனங்கள் இந்த 10 ஆண்டுகளாக அனுபவித்த துயரங்கள் அவர்கள் மனதில் நிழலாடி கொண்டே இருக்கிறது. அவர்கள் அவர்களோடு இவர்களுக்கு உரையாடுறதுக்கு எதுவுமே இல்லை. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய ஹிந்து மெஜாரிட்டியின் வாக்குகளை நாம் பெற்றாக வேண்டும், சிறுபான்மையினர் நமக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று நமக்கு நன்றாக தெரியும். அப்ப ஒட்டு மொத்தமாக அந்த அந்த இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஹிந்து மெஜாரிட்டியை அவர்கள் ஒன்றிணைக்க நினைக்கிறார்கள். அதற்கு அவர்கள் அவர்களுடைய அந்த வாட்ஸ்அப் வதந்திகளின் வலை மூலமாக இந்த 30-40 ஆண்டுகளாக RSS செய்யக்கூடிய வேலை என்பது தொடர்ச்சியாக இங்கே ஒரு பிளவான மனநிலை, யூ வெர்சஸ் மீ அப்படின்னு, நான் நீ என்று இந்த இந்த சமூகத்தை இரண்டரை பிரிக்கக்கூடிய வேலை. அதை ரெண்டு தளங்கள்ல அவங்க செய்யறாங்க. ஒன்று, சிறுபான்மையினர் ஒட்டுமொத்தமாக இந்த தேச விரோதிகள் என்று காட்டக்கூடிய ஒரு வேலை. அப்ப ஒரு நாட்டினுடைய பிரதமர் தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை, ஏன்னா ஜனத்தொகையில அவங்க பெருசா இருக்காங்க, அவங்கள வந்து இவர் இவர் இருக்கிறதுலயே தகாத வார்த்தைகளை கொண்டு மேடையில் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த 10 ஆண்டுகளாகவும் வெவ்வேறு விதமாக இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் என்பது பெரும் துயரத்தை தான் இந்த ஆட்சியின் கீழ் அனுபவித்தார்கள். அது அக்லாக்கிலிருந்து ஆரம்பிச்சு, ஊனாவிலிருந்து ஆரம்பிச்சு நாம் உதாரணங்களை அடுக்கி கொண்டே செல்ல முடியும். ஆனால் இன்னொரு புறம் தமிழ்நாட்டை நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். இங்கே அவர்கள் நேரடியாக இங்க இருக்கக்கூடிய திராவிட அரசியலை அல்லது தமிழ்நாடு எப்படி
பல்வேறு மட்டங்களிலே டேட்டா வைஸாக வளர்ச்சி என்கிற வளர்ச்சியை குறியீடுகளின் அடிப்படையில் நாம் பேசினால் தமிழகம் தொடர்ந்து நம்பர் ஒன் மாநிலமாக இருக்கிறது. எல்லா விதங்களிலும் நமக்கு நாம் வந்து முன்னேறிய ஒரு மாநிலமாக இருக்கிறோம். அப்ப அதை இவங்களால கண்டெஸ்ட் பண்ண முடியவில்லை என்கிற போது தமிழ்நாட்டிலும் அவர்கள் கையில் எடுத்த ஆயுதம் என்பது மதம் அல்ல, சாதி. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாதியையும் தனித்தனியாக அணுகுவது, தனித்தனியாக பிரிப்பது, ஒன்றோடு ஒன்றுக்கு ஒன்று எதிராக, ஒன்றுக்கு ஒன்று எதிராக தமிழகத்தை அவர்கள் சாதிய குழுக்களாகவே அவர்கள் பிரித்து கையாளுகிற வேலை, சாதி சங்கங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய வேலை, அந்த சாதிகளுக்கு கோவில் கட்டி தரக்கூடிய வேலை, அந்த சாதிகளுக்கு தபால் தலை வெளியிடக்கூடிய வேலை என்று தமிழ்நாட்டுக்குள்ளேயும் அவர்கள் இப்படி ஒரு அப்ப நிச்சயமாக ஹிந்து மெஜாரிட்டி என்று இவர்கள் ஒன்று பேசுகிறார்கள். ஆனால் அது அப்பட்டமான பொய் என்பது தமிழக உதாரணத்தை வைத்துக் கொண்டே நாம் சொல்ல முடியும். அப்ப அங்கேயும் இவர்கள் இந்த சமூகத்தை கூறு ஊராக பிரிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். உதாரணத்துக்கு நீங்க குஜராத்ல நடந்த ஒரு சம்பவம் இருக்கு. ஒரு 20 நாளைக்கு முந்தி ஒரு பூம் பூம் மாட்டுக்காரர் குஜராத்துக்குள் தன் மாட்டோட சென்றிருக்கிறார். எப்படி நம்ம ஊர்ல வருவாங்களோ அது மாதிரி அவங்க ஏதோ ஒரு நோமாடிக் ட்ரைப் அந்த பக்கம் போயிருக்காங்க. அவரை கட்டி வைத்து அடித்து துன்புறுத்தி கோமாதா என்கிற எங்கள் கடவுளை வைத்துக் கொண்டு நீ எப்படி பிச்சை எடுக்கலாம் என்று அவரை அட்டித்து சிதைத்திருக்கிறார்கள். அவரும் இவர்களின் கணக்குப்படி ஒரு ஹிந்து தான். அப்ப இவர்கள் பேசுகிற இந்த ஹிந்து மெஜாரிட்டி என்பது ஒரு மிகப்பெரிய மாயை. மாறாக யாருடைய அதிகாரத்திற்காக, யாரை அதிகாரத்தில் உட்கார வைக்க, அல்லது இந்த நாட்டில் எவ்வாறான ஒரு சமூக அமைப்பை நிறுவ இவர்கள் முயலுகிறார்கள், எதற்கு மட்டுமே இவர்கள் பதட்டப்படுகிறார்கள் என்பதை நாம் தமிழகத்தில் நடைபெற்ற அந்த சனாதனம் என்கிற டிபேட்ல நம்ம பார்த்தோம். எதை தொட்டால்தான் இவர்களுக்கு பதட்டம் வருகிறது என்றால் இவர்களுக்கு இங்கே தீண்டாமை உள்ளிட்ட இந்த சமூகத்தை ஒரு காலசக்கரத்தை பின்னோக்கி திருப்புகிற ஒரு மிகப்பெரிய விருப்பம் இருக்கிறது. அதுவே இவர்களுடைய அடிப்படை அஜெண்டா. அப்ப இன்றைக்கு இவர்கள் இந்து வெர்சஸ் முஸ்லீம் என்று சொல்வது இந்த தேர்தல் பரப்புரைக்கான ஒரு நஞ்சே தவிர, இந்த நஞ்சைத்தான் மீண்டும் இந்து மதத்துக்குள்ளும் இந்து மதத்தின் வெவ்வேறு உட்பிரிவுகளுக்குள்ளும் இவர்கள் புதுகுத்த இருக்கிறார்கள் என்பதை இந்தியா அறிந்து கொண்டது என்றுதான் நான் நினைக்கிறேன். நிச்சயமா இந்த 10 ஆண்டு ஆட்சி காலத்துல இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள் வந்து மக்களுக்கு ஓரளவுக்கு போய் சேர்ந்திருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இன்னொரு நிச்சயமாக போய் சேர்ந்து இந்தியா கூட்டணியில் யார் வந்து பிரதமர் வேட்பாளர் என்ற ஒரு கேள்வியை அவங்க தொடர்ந்து எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. அதற்கான பதிலை வந்து இந்தியா கூட்டணி சொல்லல. ஆனா யாருக்கெல்லாம் அது போன்ற ஒரு ஆசை இருந்தது, அது போன்ற கருத்துக்களை சொன்னார்கள் என்றெல்லாம் நம்ம வைத்து பார்க்கும் பொழுது மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி அவங்க வந்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் நான் வெளியில இருந்து ஆதரவு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்களும் கிட்டத்தட்ட யார் பிரதமர் அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. இப்போ அடுத்தடுத்து இந்த 4 கட்ட தேர்தல்களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி எந்த அளவுக்கு ஒரு வெளிச்சத்தில் இருக்கிறது, ஒரு நம்பிக்கையுடன் இருக்கிறது அப்படின்னு என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கான அடிப்படை காரணம் வந்து இந்த 10 ஆண்டுகளில் மக்களுக்கு ஏற்பட்ட அதிருப்தியா, அல்லது இந்தியா கூட்டணி வந்தால் சில விஷயங்கள் வந்து நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோட அவங்க பாக்குறாங்களா? நீங்க ரெண்டுல எது காரணம்னு பாக்குறீங்க? நிச்சயமாக நீங்க இந்த தேர்தலை பொறுத்தவரை இந்த தேர்தல் என்பது மோடியை அகற்றுவதற்கான தேர்தல் அல்ல, மாறாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை, இந்திய மதச்சார்பின்மையை, அல்லது உலக அளவில் இந்த 75 ஆண்டுகளாக நாம் ஐடியா ஆஃப் இந்தியா என்ற ஒன்றை வைத்திருந்தோம், அந்த ஐடியா ஆஃப் இந்தியாவை காப்பாற்றக்கூடிய ஒரு தேர்தல் என்கிற செய்தி கீழே வர போய் சேர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இந்தியாவில் நாம் பிரதமரை தேர்ந்தெடுப்பதே இல்லை, எம்பிக்களை தான் தேர்ந்தெடுக்கிறோம். அப்ப இவர்கள் வசம் மோடி என்கிற ஒருவர் இருப்பதால் அவர் மட்டுமே அந்த அந்த கூட்டணியினுடைய தலையாய, அது என்ன சொல்றது, மன்னர் என்பதால் அவர்களுக்கு அந்த அவரை அப்படி ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. இங்கே இன்னைக்கு இவங்க விரும்பியும் விரும்பாமலும் யார் பிரதமர் வேட்பாளர் என்கிற ஒரு ஒரு தெளிவு என்பது இந்தியாவில் இந்தியா கூட்டணிக்கு இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் அதை நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதை பற்றி நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதை அந்த கூட்டணியினுடைய எம்பிக்கள், அதெல்லாம் அவர்களுக்கு ஆதரவு தரக்கூடியவர்கள் அதை சொல்லுவார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த கூட்டணி ஒட்டுமொத்தமும் இந்த ஆபத்தை உணர்ந்திருக்கிறது. அவர்களுக்கு யாரை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பது தெரிந்திருக்கிறது. குறிப்பாக எந்தெந்த முதலமைச்சர் பிரச்சாரம் செய்தால் தனக்கு சிக்கலாகுமோ அவர்களெல்லாம் இவர்கள் தொடர்ச்சியாக ஆள் தூக்கி அரசாக இவர்கள் சம்பந்தமே இல்லாமல் அந்த வழக்கில் கேஜ்ரிவாலை அவர்கள் உள்ளே வைத்ததும் சரி,
ஜார்க்கண்ட் முதல்வரை வைத்திருப்பதும் சரி, அவர்களுக்கு விருப்பம் இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி முதல்வர்களை எல்லோரையும் தூக்கி சிறையில் அடைத்து கொண்டு இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பது. அப்ப இங்கே ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை என்பதை உலக நாடுகள் அனைத்தும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. எல்லோருக்கும் இங்கே ஜனநாயகம் என்பது எப்படி, இன்னொரு விஷயத்தையும் சேர்த்துக்கிறேன் நானு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இந்த ஓராண்டுக்கு முன்பு வரை பாத்தீங்கன்னா ராகுலை இவங்க பப்புன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த பெயரை கூட சொல்ல விரும்பாதவர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு மேடைக்கு மேடை பாத்தீங்கன்னா மோடி முதற்கொண்டு எல்லா பாஜக தலைவர்களும் பிரச்சாரத்தில் பிரதானமாக இடம்பெறுவது ராகுல் பற்றிய கருத்துக்கள் தான். நீங்க அதையும் எப்படி பாக்குறீங்கன்னு சேர்த்து சொல்லுங்க. இல்ல, நிச்சயமாக அதில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு தான் நினைக்கிறேன். அவர்கள் பப்பு என்று தொடங்கினார்கள், ஆனால் இங்கே மேடை மேடையாக எந்த பப்பு உளறிக்கொண்டிருக்கிறார் என்பதையும் இந்த நாடு பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. தினசரி முஸ்லிம்களுக்கு எதிராக பேசுவது, அடுத்த நாள் நான் அப்படி பேசவில்லை என்பது, நான் இந்து முஸ்லிம் பேசினால் நான் அன்றைக்கே இறந்து விடுவேன் அப்படின்னு சொல்றது, நான் அப்படி எங்கேயும் பேசியதில்லை என்று சொல்வது. அப்ப இன்னைக்கு எடிட்டிங் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து டெய்லி இவரை பற்றிய நகைச்சுவை காணொலிகளை வெளியிட்ட வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு காலை நான் பார்த்து ரசித்த ஒரு காணொலி என்பது, அன்னியன் படத்தில் எப்படி விக்ரம் அப்படி பயங்கர வெறித்தனமா பேசுவாரு, திரும்பி சாஃப்டா பேசுவாரு, வெறித்த இப்படியாகவே கீழே விக்ரமையும் மேல மோடியையும் போட்டு ஒரு காணொலி இன்று காலை முதல் தமிழகம் முழுக்க சுட்டி கொண்டிருக்கிறது. அதனுடைய ஹிந்தி வெர்ஷன்ல பிரகாஷ்ராஜ் கடைசியாக அவருடைய நடிப்பை பார்த்து அசந்து போகிற அந்த விஷயமும் இன்னைக்கு இந்தியா முழுக்க சுட்டி கொண்டுதான் இருக்கிறது. அப்ப இந்த தேர்தல் களத்தில் தே ஹவ் லாஸ்ட். அவர்கள் இந்த தேர்தலை தொடங்கும் போது அவர்களுக்கு இருந்த மொமெண்டம் துளியும் இன்றைக்கு இல்லை. தே ஆர் ஆன் தி பேக் ஃபுட் என்பது நீங்கள் மோடியின் முகத்தை உற்று பார்த்தாலே அதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அவருடைய முகத்தில் எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை, எனர்ஜியும் இல்லை. ஏனென்றால் அவர் எதை, அவர் ஒன்றே சி உளரப்போகிறவருக்கு தான் உளறுகிறோம் என்பது தெரியுமா இல்லையா, அது தன்னுடைய முகம் காட்டி கொடுக்குமா இல்லையா. அப்படி அவர் இங்கே தொடர்ந்து ஒரு இந்து முஸ்லிம் மங்கள் சூத்ரா ராமர் கோயிலை இடித்து விடுவார்கள், ராமர் சிலையாக இப்படி, இது எல்லாம் இந்த தேர்தலினுடைய அஜெண்டா இல்லை என்பது மக்களுக்கு தெரியும். மக்களை பொறுத்தவரை மக்களுக்கு ஒரு நல்லரசு வேண்டும், ஒரு மக்களை சுபிட்சமாக வைத்திருக்கக்கூடிய, மக்களுக்கு எல்லா நலத்திட்டங்கள் கிடைக்கக்கூடிய, விலைவாசியை குறைத்து கொடுக்கக்கூடிய அல்லது வேலை வாய்ப்பை பெருக்கி தரக்கூடிய, இதுதான் இந்த தேர்தலினுடைய அஜெண்டா. அதை அவர் பேசியிருந்தால், அதை அவர் கேரண்டி கொடுத்திருந்தால் அவர்கள் ஜெயித்திருக்கலாம். ஆனால் இந்த 10 ஆண்டுகளில் அவர்கள் அறிவித்த எதையும் செய்யவில்லை. 40 ரூபாய்க்கு பெட்ரோலு, அமெரிக்க டாலர் 40 ரூபாய், இப்படி நாம் அடுக்கி கொண்டே போகலாம். இவை எதையும் அவர்கள் செய்ய ஆட்சிக்கு வரவில்லை என்பதை நாம் பார்த்தோம். மாறாக ரஃபேல் ஆவணங்களை நாம் வந்து தேடினால் எப்படி ஹோம் மினிஸ்ட்ரியில தீப்பிடித்து எரிந்து விடுகிறது, கருப்பு பணத்தை பற்றி பேசினால் இன்கம் டேக்ஸ் ஆபீஸே எரிஞ்சு போய் விடுகிறது. அப்ப இதெல்லாம் மக்கள் ஒட்டுமொத்தமாக இந்த நாடகத்தை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நிச்சயம் மக்கள் ஒரு நம்பிக்கைக்குரிய முடிவை விரைவில் எடுப்பார்கள். இந்தியா முழுக்க அந்த அலை வீசுவதாகவே நான் இந்த பேட்டியின் வாயிலாக சொல்ல விரும்புகிறேன். நிச்சயமா நம்ம நிறைய பேசியிருக்கோம், அதாவது அச்சய தின் வரப்போகிறது, நல்ல நாள் உங்களுக்கு வரப்போகிறதுன்னு பிரதமர் சொல்லி சொல்லி 10 வருடங்களா வரல, இனிமேலாவது வருமா என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்றீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.